சரணம் அருணகிரிநாதர் அருளிய திருவகுப்புகளில் பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு ஒரு திருவகுப்பு இருக்கு. இந்த திருவகுப்பு 32 அடிகளால் ஆன ஒரு பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு 4 ராகத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். 8 வரிகள் ஒரு ராகத்தில், காபி ராகத்தில், சந்திரகவுன்ஸ், ரஞ்சனி, வசந்தா ராகத்தில், ஆதித்தாளத்தில் இதை சொல்லி கொடுத்துருக்கார். இது ஒரே வகுப்பு தான், ஆனால் 4 பிரித்து சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு சொன்னோன்னா, பெருத்தன மிக பெரிய, பெருமை தரக்கூடிய வச்சனம். வச்சனம்னா வாக்கியம், சேயிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். பெருத்த வச்சனம்ங்கிறத அருணகிரிநாதர் என்ன பண்ணியிருக்காருனா, சமஸ்கிருதத்தில் வேதங்களில் மகா வாக்கியம்னு இருக்கு, அந்த மகா வாக்கியம்ங்கிறத தான் தமிழ் படுத்தியிருக்கார். மகா வாக்கியம்ங்கிறதோட கணம் குறையாமல், அதோட பொருள் மாறாமல், அத்தனை அழகாக அதை வந்து மகானா மிக பெரிய, அதை பிக் கிரேட் அப்படிலாம் சொன்னாலாம் அதில் வந்து அடங்காது. அது மகாங்கிறது வந்து மகா, அதுதான். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு தமிழ் வார்த்தை சொல்கிற போது பெருத்த அப்படின்னு எடுக்கிற. பெருத்த அப்படின்னா மிக கனம் பொருந்திய, மிகவும் பெருமை வாய்ந்த, அந்த மகாங்கிற வார்த்தைக்கு அழகான தமிழ் பதம் அது. அதே மாதிரி வாக்கியம்ங்கிறதுக்கு வச்சனம்னு கொடுத்துருக்கார். இந்த வாக்கியம்னா ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸ், சம் காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அதை வந்து வாக்கியம்னு சொல்லுவோம். த இஃப் யூ ஹாவ் சம் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் கன்வேயிங் எ மீனிங், தட் இஸ் கால்ட் எ சென்டென்ஸ். வாக்கியம் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதத்தில் வாக்கியம்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ஆனால் மகா வாக்கியம்னு போடுற போதும், அந்த மகா வாக்கியம் என்பது எந்த பொருளை, எந்த உண்மையை நமக்கு எடுத்து உரைக்கிறது அப்படிங்கிறது அதுலேயே வருது. அதை தமிழ்படுத்துகிற போது அருணகிரிநாதர் அவ்வளவு அழகாக பெருத்த வச்சன வகுப்பு அப்படின்னு கொடுக்குறார். அருணகிரிநாதர் நிறைய ஆதிசங்கரரை ஃபாலோ பண்ணி, ஆதிசங்கரர் மாதிரி அவர் சமஸ்கிருதத்தில் எதெல்லாம் எழுதியிருக்காரோ அதெல்லாம் நமக்கு தமிழில் திருப்புகளில் அவருடைய நவமணி மாலைகள் எல்லாம் கொடுத்துருக்கார். அருணகிரிநாதர் திஞ்ஞான சம்பந்தர் சொல்கிற மாதிரியே பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்கார். நக்கீரன் மாதிரி பாடல் கொடுத்துருக்கார். பழைய பெரிய மகான்கள்லாம் என்னெல்லாம் எழுதியிருக்காளோ அது எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற மாதிரி அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்துருக்கார். ஏன்னா எழுகூற்றிருக்கைன்னு திருஞான சம்பந்தர் எழுதினார், அருணகிரிநாதரும் திரு எழுகூற்றிருக்கை எழுதினார். இந்த புய வகுப்பில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 வரிகள் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் என்ன சொல்கிறாரோ அதே தான் புய வகுப்பில் அருணகிரிநாதர் சொல்கிறார். அது மாதிரி இது வெறும் புராணங்கள், தேவாரம், திருவாச்சகம், தமிழ் காவியங்கள், தமிழ் பக்தி இலக்கியங்கள் மாத்திரம் இல்லை. அருணகிரிநாதர் வேதத்தை நன்றாக கற்று தெரிந்தவர், வேதம் சொல்கிற உண்மைகளை நன்றாக அறிந்தவர், நன்றாக உணர்ந்தவர் அப்படிங்கிறதுக்கு இந்த பெருத்த வச்சன வகுப்பு ஒரு அருமையான உதாரணம். ஆதிசங்கரர் சொல்லுவார், தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்லுவார், ஆதிசங்கரருக்கு ஒரு கடுமையான வயிற்று வலி வந்தவுடனே திருச்செந்தூர் முருகனை நோக்கி அவர் பாம்பு போல சந்தங்கள் அமைந்த, பாம்பு நெளிவது போல சந்தம் அமைந்த, புஜங்கம்னா பாம்புன்னு அர்த்தம், இந்த சுப்பிரமணிய புஜங்கம்னு இயற்றினார். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் 3வது பேராகிராஃபில் வரும், மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம் அப்படின்னு வரும்.
மயில் மேல இருக்கிறவோம். மகா வாக்கிய கூட மகா வாக்கியங்களின் பொருளாக இருப்பவன், மகா வாக்கியமாகவே இருப்பவன். கூடம்னா அதுல உள்ள உறைஞ்சு இருக்கிறதுக்கு பேரு கூடம்னு பேர். அவர் வந்து தன்னுடைய ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்றார் மகா வாக்கிய கூடம் அப்படிங்கிறார். அதையே தான் இந்த பெருத்த வசன வகுப்புல அருணகிரிநாதர் சொல்றார், அருமுகவன் பெருத்த வசனமே. அருமுகவன் பெருத்த வசனம், இந்த பெருத்த வசனம்ங்கிறது மகா வாக்கியம்ங்கிறது அந்த ஆறுமுகனே தான், அந்த முருகப்பெருமானே தான் மகா வாக்கிய கூடம் அவன் அப்படின்னு நமக்கு சொல்கிறார். ஆதிசங்கரர் மனுஷா பஞ்சகம்னு ஒன்று ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். அந்த மனுஷா பஞ்சகம் 5 ஸ்லோகங்களை கொண்டது. அந்த மனுஷா பஞ்சகம் எப்போ எழுதினார் அப்படின்னா, ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அவர் கங்கைக்கரையில் வந்து தன்னுடைய காலம்பர நியத்திகளை எல்லாம் முடிச்சுட்டு வரபோது எதிர்க்க ஒரு சண்டாளன் வரான். அந்த சண்டாளன் வந்த உடனே அவனை நகர்ந்து போகணும் ஆதிசங்கரர் சொல்கிறதாகவும், உடனே அந்த சண்டாளன் கேட்குறான், நகர்ந்து போகணும் சொன்னே அது வந்து எதை சொன்ன, இந்த உடம்ப சொன்னியா, அந்த உடம்புல இருக்கிற ஆத்மாவை சொன்னியான்னு கேட்கறது. அப்போ அதுக்கு பதிலா ஆதிசங்கரர் 5 ஸ்லோகம் சொல்றார். அந்த ஸ்லோகங்களை எடுத்தோம்னாக்க அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லோகமும் இந்த மகா வாக்கியத்திற்கு விளக்கமாக அமைந்த ஸ்லோகங்கள் அதெல்லாம். அதே மாதிரி இந்த பெருத்த வசன வகுப்புலையும் 4 மகா வாக்கியங்கள் உண்டு. அந்த 4 மகா வாக்கியங்களுக்கும் பொருளாக அமையும்படி இந்த பெருத்த வசன வகுப்பை அமைச்சிருக்கார். மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்றது என்னன்னா வேதங்களில் இருக்கிறது. வேதங்கள்ங்கிறது வந்து அநாதி காலம் தொட்டு வருதுன்னு தெரியும். 4 வேதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும், ருக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த வேதங்களுடைய உத்தரபாகமாக அதனுடைய முடிவாக பூர்வபாகம் உத்தரபாகம்னு இருக்கு. அந்த இறுதி பாகமாக இருக்கிறது வந்து வேதாந்தங்கள், உபனிஷதங்கள். அந்த உபனிஷதங்கள் நமக்கு எதை சொல்றதுன்னு கேட்டால், நமக்கு பிரத்யக்ஷமாகவும் பிரமாணமாகவும் எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் காமிச்சு கொடுக்கறது இந்த வேதாந்தம், வேதங்களுடைய விளக்கமாக அமைந்துள்ள உபனிஷதங்கள். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தோன்னா ஜலம், தண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து தண்ணி பார்த்தா இதுதான் தண்ணின்னு தெரியும், அது ஜில்லுன்னு இருக்குன்னு தெரியும். அதை வந்து நம்ம 5 புலன்களால் உணர்ந்து அதோட குணத்தை நமக்கு சொல்ல முடியும், அந்த தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் சில விஷயங்களை கண்ணால் பார்த்தோ காதால் கேட்டோ நமக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி அது இந்த விதமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான அந்த பிரமாணங்கள், ப்ரூஃப் கிடையாது நமக்கு. இப்போ உதாரணமாக வந்து நம்ம உடம்பில் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், உயிர் இருக்குதுன்னு தெரியும், ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு உயிர் இருக்குது. ஆனால் அந்த உயிர் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. உயிர் இருக்குது அவ்வளோதான் தெரியும். இந்த உடம்பில் ஆத்மானு ஒன்று இருக்குது, ஜீவன் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த ஜீவன் எப்படிப்பட்டது, எங்கே இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி பிரத்யக்ஷமாகவும் பிரமாணமாகவும் புரிஞ்சிக்க முடியாததை, தெரிஞ்சிக்க முடியாததை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுபவை இந்த வேதங்கள், வேதங்களினுடைய விளக்கமாக அமைந்த உபனிஷதங்கள். இந்த வேதங்களில் அமைந்த, இந்த உபனிஷதங்களில் அமைந்த இந்த மகா வாக்கியங்கள் 4
மகா வாக்கியங்களை குறிப்பிட்டு எடுத்து, நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு, ஆனால் நாலு மகா வாக்கியங்களை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த நாலு மகா வாக்கியங்களும் அத்வைத சித்தாந்தத்தை அப்படியே நமக்கு எடுத்து சொல்றது. அத்வைத சித்தாந்தம்னா என்ன? நீ வேற எனாதிருக்க, நான் வேற எனாதிருக்க அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. நீ அற, நீ நீனதர, எனதர, எனது மலமர, நாங்கிறது இல்லாத, நீங்கிறது இல்லாத, இரண்டு வேறுபட்ட நிலைகள் இல்லாமல் ஒன்றாகவே இருப்பது, அது அத்வைத்தம். அதாவது பசு பதி பாசம்னு சொல்கிறோம். பதிங்கிறது இறைவன், பசுங்கிறது ஜீவன். இந்த பாசத்தினால ஜீவன் மறைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜீவன் பசுவோட ஒன்றிய நிலை தான் அத்வைத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அத்வைத நிலையை விளக்கி சொல்வது தான் இந்த நாலு மகா வாக்கியங்களும். இந்த நான்கு வேதங்களில் ருக்வேதத்திற்கு மகா வாக்கியமாக அமைந்தது பிரஜானம் பிரம்மா. இந்த வரி வந்து ஐத்ரேய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கா. யஜுர்வேதத்திற்கான மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. இது பிரகதாரண்ய உபனிஷத்துலேருந்து வருது. சாமவேதத்திற்கான மகா வாக்கியமாக கருதப்படுவது தத்துவமசி. இந்த தத்துவமசிங்கிற வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்துலேருந்து எடுக்கிறார். அதர்வண வேதத்துக்கான மகா வாக்கியமானது அயம் ஆத்மா பிரம்மா. இதை வந்து மாண்டோக்கிய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கான். இந்த நாலு வரியையுமே பார்த்தோன்னா பிரஜானம் பிரம்மா, ஞானம்ங்கிறது பிரம்மந்தான், உன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லா பொருட்களிலும் நிறைந்திருக்கின்ற அந்த ஞானம், அந்த ஞானமே தான் பிரம்மம். பிரம்மங்கிறது தான் அல்டிமேட் மெய்ப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெய்ப்பொருளுங்கிறது வந்து பிரம்மா. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத்துவம் அசி, தத்துவம் அசி, நீ நானாக இருக்கிறேன். அயம் ஆத்மா பிரம்மா, என்னிடம் இருக்கிற ஆத்மாதான் பிரம்மாவாக இருக்கிறது. இது வந்து நான் ஜீவன்கிறது என்ன, ஜீ ஆத்மாவிலிருந்து பிரம்மம் வேறுபட்டது இல்லை. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னாக்கா அதை உணர்வதன் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கா இந்த உபநிஷத்துலேயே. இந்த வாக்கியங்களுக்கான விளக்கங்கள் இருக்குது. நிறைய பாஷ்யக்காரர்கள் ஆதிசங்கரர் உட்பட நிறைய இந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கா. அந்த விளக்கங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போதும் அருணகிரிநாதர் இந்த பெருத்த வச்சன வகுப்பை இந்த நாலு மகா வாக்கியங்களோடு முழுவதும் அப்படியே பொருந்துறது, அந்த மகா வாக்கியம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் இந்த பெருத்த வச்சன வகுப்பில் சொல்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படி வந்து வேதத்தில் இருக்கிற உண்மைகளை நமக்கெல்லாம் எளிதாக புரிஞ்சுக்கும்படியா, தெரிஞ்சுக்கும்படியா இவ்வளவு அழகாக தமிழில் அருணகிரிநாதர் கொடுத்துருக்கிறேங்கிறத பார்க்குற போதும் எப்பேற்பட்ட வரம்பெற்ற முனிவர் அவர். அவரை பற்றி என்னென்னவோ கதையெல்லாம் சொல்கிறோம், அந்த கதையெல்லாம் ஒன்றுமே நிற்காது. ஆக்சுவலாக அருணகிரிநாதர் போல சாஸ்திரங்களிலும் வேதத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர் இருந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இந்த பெருத்த வச்சன வகுப்பிலேருந்து நமக்கு தெரியறது. இந்த முதல் வாக்கியம் ருக்வேதத்துக்கு பிரஜானம் பிரம்மா. பிரஜானம் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் மேலான ஞானம். எல்லாவற்றிற்கும் மேலான ஞானம் இருக்கே, அந்த ஞானமே தான் பிரம்மா. அந்த ஞானம்ங்கிறது வந்து நம்ம சூழ்ந்திருக்கிற இந்த பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு.
இந்த உலகங்களாகட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களாகட்டும், எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பது அந்த பிரம்மா தான் அப்படின்னு சொல்கிறார். பிரஜானம் பிரம்மா. அதை அருணகிரிநாதர் சொல்கிற போதும், அருக்கன் உலவிய ஜகத்ரயமும் இசையதிர்கொள் சுவையென அனைத்து நிறைவதும் அவஸ்தை பலவையும் அடக்கி அகிலமும் அவிழ்ச்சி பெற இனிது இருக்கும் மெளனமும் அசட்டு வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்றுவன பொருள் விகற்பம் ஒழிவதும் அழுக்கு மலையிருள் முழுக்கின் உழல்வதை அடக்கி அவநெறி கடக்க விடுவதும் அப்படின்னு சொல்கிறார். அருக்கன் உலவிய ஜகத்ரயம், மூன்று உலகங்கள். இந்த மூன்று உலகங்கள்லையும் இந்த சூரியன் சுற்றி வருகிறான். மூன்று உலகங்கள்னு சொல்கிற போது பூகு புவக சுவக, இந்த பூலோகம், சுவக தேவலோகம். இந்த பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் இடைப்பட்ட இந்த மிடில் லெவல், அந்த பூவக, இந்த மூன்று உலகங்களையும் சுற்றி வருவது இந்த சூரியன். அந்த மூன்று உலகங்களிலும் நிறைந்து இருக்கின்ற அனைத்து நிறைவதும், எல்லாம் என்கம்பாஸ் பண்ணி எல்லா உயிர்களையும், அண்ட சராசரங்களில் இருக்கிற எல்லா உயிர்களையும், எல்லாவற்றையும், நடப்பன ஊர்வன அசையாமல் இருப்பன, அதான் சராசரங்கள்னு சொல்கிறோம். இது எல்லாவற்றிலும் நிறைவதும் அருக்கன் உலவிய ஜகத்ரயமும் இசை அதிர்கொள் அதில் பொருந்தி அது சுவை என, அதுதான் அதோட எசன்ஸ். அந்த ஞானம் பிரஜானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களிலையும் ஊடுருவி இருக்கிறது, அது அனைத்து நிறைவதும் அவஸ்தை பலவையும் அடக்கி அகிலமும் அவிழ்ச்சி பெற இனிதி இருக்கும் மௌனமும். அது எப்போ தெரியும்? இந்த எல்லா உலகத்திலையும் எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கின்ற அந்த பிரம்மா, அந்த பிரம்மங்கிறத எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டால், அவஸ்தை பலவையும் அடக்கி நம்முடைய அந்த தூக்க நிலையாகட்டும், விழிப்பு நிலையாகட்டும், அந்த எந்த சுஷுப்தி நிலையில், இந்த மூன்று நிலைகளையும் தாண்டி அழுக்கு மலை இருள் முழுக்கின் நம்மை சூழ்ந்துள்ள இந்த மும்மலங்கள், இந்த மும்மலங்களில் மூழ்கி திளைப்பதை விட்டு இந்த மூன்று மலங்களிலிருந்து விடுபடும் போதும் அப்போ ஒரு உயர்ந்த மௌன நிலை கிட்டும். உணர்வவிழ உரையவிழ என்று உன் தரிசனைப்படுவேனோ அப்படின்னு கேட்பார். என்னுடைய இதை கட்டுக்களெல்லாம் அவிழ்ந்து என்னை கட்டியிருக்கின்ற இந்த மலங்கள் நீங்கி என்று உன் தரிசனைப்படுவேன் அப்படிம்பார். அந்த பர ஞானம், பர உண்மையை ஓமந்த மருவி ஞானம், அந்த வெளியில் இருக்கின்ற அந்த ஞானத்தை உணர்வது எப்போ உணர முடியும்னு கேட்டால், என்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த அழுக்கு மலை இருளை நீக்கி அசட்டு வெறுவழி வழக்கர் அறுவரும் அறற்றுவன பொருள் விகற்பம் ஒழிவதும். அறுவழி வழக்கர், ஆறு சமயத்தை சேர்ந்தவர்களும் விதவிதமாக பேசின்னு இருக்கா. ஆறு சமயங்கள்ங்கிறதெல்லாம் வந்து வெளி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். அல்டிமேட்டாக அந்த பிரம்மா அத்வைத நிலை அப்படின்னு போகிற போது அந்த சமய கொள்கைகளோ சமய வாதாடுதலோ எதுவுமே வந்து இதில் வராது. அதையெல்லாம் கடந்த நிலைக்கு தான்
கடந்த நிலையில் மௌனத்தில் இருக்கும் போதுதான் மௌனத்தை உற்று உன்னை உணர்ந்து அப்படிம்பார். அந்த மௌன நிலைக்கு போகும்போது தான் அந்த பிரஜானம், அந்த உயர்ந்த உண்மையானது பிரம்மா என்று அறிய முடியும். அழுக்கு மலையிருள் முழுக்கின் உழல்வதை அடக்கி, அந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற இந்த அழுக்கு மலங்களில் மூழ்கி என்னை இருத்தி கொண்டு இருந்தால் எனக்கு அந்த பிரம்மத்தை உணர்கிற தன்மை வராது. பிரம்மத்தை உணர்கிற தன்மை எப்போ வரும் அப்படின்னா, அவஸ்தை பலவையும் அடக்கி எல்லா என்னுடைய கஷ்டங்களையும் நீக்கி என்னுடைய இந்திரியங்களின் தூண்டுதல்களையெல்லாம் அடக்கி அறுசமய சாஸ்திர பொருளையெல்லாம் வாதாடி மோதி வாதாடி கொண்டிருக்கின்ற அவர்களுடைய வழக்குகளை ஒழித்து, அப்போ மௌனத்தை இனிது இருக்கும் மௌனம் அறியும்போது தான், மௌனத்தில் இருக்கும்போது தான் எனக்கு அருமுகவன் அருளிய அந்த பெருத்த வசனம் எனக்கு புலப்படும். அது நானே உணர வேண்டியது, ஒருத்தர் சொல்லி கொடுத்து வரதில்லது. அதை வந்து படித்து, ஏன்னா இந்த பேர் உண்மையை வந்து உணரத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார். பக்தியால் தான் நீ அடைய முடியும்னு வேற சொல்லுவார். இறைவனை அடைவது என்பது எப்படி, நிறைய யோக மார்க்கங்களை கை கொண்டு முடியாது, நிறைய நூல்களை படித்து உன்னால் அவனை கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பேர் உண்மை என்பது நமக்குள்ளேயே இருப்பது, இந்த ஆத்மாவோடைய ஒன்றி இருப்பது. அந்த ஆத்மாவோடைய ஒன்றி இருக்கிற அந்த பேர் உண்மையை நமக்கு புலப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த கட்டுக்களை, இந்த அழுக்கு மலங்களை நீக்கி, அனாவசியமான வார்த்தைகளை பேச்சுக்களை தவிர்த்து, விகல்பமாக நினைத்து கொண்டிருக்கும் அந்த எண்ணங்களை தவிர்த்து, உயர்ந்த மௌனத்தில் இருக்கும்போது தான் அது நமக்கு புலப்படும். அதுதான் அருமுகவனுடைய பெருத்த வசனம், மகா வாக்கிய கூடம். அது அந்த பிரஜானம் பிரம்மா என்கிற மகா வாக்கியத்தை நமக்கு அறிவுறுத்தும். வேதத்தோட மகா வாக்கியத்தை பற்றி சொல்கிற போதும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்கிறார். அகம், அகம்னா நான், பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் பிரம்மமாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி உணரப்போகிறோம், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாருன்னா, எருக்கும் இதழியும் முடிக்கும் இறை குரு எமக்கும், இறையவன் என திகழ்வதும், இரட்டை வினை கொடு திரட்டு மல உடல் இணக்கம் அற ஒரு கணக்கை அருள்வதும், இருக்கு முதலிய சமஸ்த கலைகளும் இதற்கு இது எதிர் என இணைக்க அறியதும், இறக்க எனது எதிர் நடக்கும் யமபடர் கடக்க விடுவது ஓர் இயற்கை அருள்வதும் பெருத்த வசனமே. இந்த பெருத்த வசனம், இந்த மகா வாக்கியம் இந்த இறப்பை கடக்கக்கூடிய மகா வாக்கியம். மகா வாக்கியம்ங்கிறதுக்கே அர்த்தம் என்னன்னு கேட்டால், மோட்சத்தை தரக்கூடியது மகா வாக்கியம்னு சொல்லுவாள். மோட்சத்தை தரக்கூடியது எதுவோ அதுவே மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறது. முக்தி நிலை அதுதான் வந்து ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரும் அல்டிமேட்டாக ஆஸ்பயர் பண்ணுறது. நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக சொல்கிற போது நிறையா பணம் வேணும், நிறையா வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், எல்லாம் சொல்கிறோம்.
ஆனா உன்னுடைய இறுதி ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து இரவாத நிலை வேண்டும், இரவாமல் பிறவாமல் எனையாள் சர்க்குருநாதா அப்படின்னு கேட்குறார் இல்லையா. இரவாமல் பிறவாமல் இருக்கின்ற வாழ்க்கை வேணும், திரும்ப திரும்ப பிறக்கின்ற இந்த நிலை வேண்டாம். திரும்ப திரும்ப பிறக்கின்ற இந்த நிலை எப்போ சித்திக்கும் அப்படின்னு கேட்டால், இன்ன நான் வந்து நானே தான் பிரம்மாங்கிறத உணர்ந்துட்டா எனக்கு அழிவு கிடையாது. அதை தான் வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேங்கிறத உணர்ந்துட்டா அப்புறம் அந்த ஆத்மா வேற பிரம்மா வேற இல்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடுறது. அப்போது எப்படி வந்து ஆத்மா கழிவு கிடையாது, இந்த ஆத்மாங்கிறது உடம்பில் தான் இருக்குது, இந்த உடம்புக்கு தான் வந்து பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்குது, இந்த உடம்புக்கு தான் வந்து அழிவு இருக்குது, ஜனனம் இருக்குது, இந்த உடம்பு தான் திரும்ப திரும்ப வந்து சேர்றது. இதுக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவா, அந்த வேதத்தில் இருந்தே சொல்லுவா. ஒரு தங்கத்தால் ஆனால் ஒரு ஆபரணம், ஒரு வளையல் அப்படின்னு எடுத்துனோன்னா, அந்த வளையல் அப்படிங்கிறது நமக்கு கண்ணில் பார்த்த உடனே தெரியுது. ஆனால் அந்த வளையல் எதால் ஆனது, தங்கத்தால் ஆனது. அந்த வளைய வந்து நெருப்பில் போட்டு உருக்கிட்டா அது தங்க கட்டி ஆகிடும், அப்போவும் அதை வந்து தங்கம்னு சொல்லுவோம், வளையல்னு சொல்ல மாட்டோம். ஸோ வளையல் அப்படின்னு சொன்னால், தங்க வளையல்னு சொன்னால், தங்கம்ங்கிறது வந்து அதோட உண்மையான பொருள், வளையல்ங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியறது, அது வந்து எந்த வடிவம் வேணாலும் எடுக்கலாம். அது மாதிரி இந்த உடம்புங்கிறது எத்தனையோ விதமான வடிவங்களை எடுக்கலாம், எத்தனையோ ஜென்மங்களில் செஞ்ச வினைகளின் காரணமாக, சஞ்சித வினைகள், பிராரப்த வினைகள், இதனால் ஆகாமிய வினைகள் காரணமாக என்னென்ன விதமான வடிவங்கள் எடுக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற ஆத்மா ஒன்று தான் அப்படிங்கிறத புரிஞ்சுன்ட்டாக்க, அதுதான் வந்து உயர்ந்த நிலை, மோட்ச நிலை, முக்தி நிலை. அதை வந்து இந்த வரிகளில் சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு குரு வேணும். எனக்கு குரு யாருன்னு கேட்டால், உனக்கு நீ யாருக்கு குருவாக இருந்தியோ அந்த சிவபெருமானுக்கே நீ குருவாக இருந்த, அது மாதிரி எனக்கும் நீ குருவாக இருந்து இந்த உண்மையை நீ எனக்கு உபதேசிக்கிற அப்படின்னு இந்த அடுத்த வரிகளில் சொல்கிறார். அது சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை சொல்கிறார், இந்த உடம்பு பிறவி போகணும் அப்படின்னு சொன்னால், அந்த உண்மையை, அகம் பிரம்மாஸ்மிங்கிற உண்மையை நான் உணரணும். அந்த உண்மை எப்பேற்பட்ட உண்மைனா, இருக்கு முதலிய கலைகள் இதற்கு இது எதிர் என அப்படிங்கிற, இப்படி தான் இருக்கும், இப்போ இந்த இதை இதற்கு ஈக்குவலண்ட்டு, இதற்கு சமானமானது அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த பிரம்மங்கிற அந்த மகா பெரிய ஞானத்தை அது நாமே தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர, எப்பேற்பட்ட நூல்களாக இருந்தாலும் படித்து அதுலேருந்து அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த பேருண்மை, மகா வாக்கிய அத்வைத்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, நூல்களை படித்து தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு ஒரு குரு உபதேசம்தான் வேணும் எனக்கு. அதுதான் எனக்கு வந்து மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய நிலை, மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது தான் அந்த பேருண்மை அப்படின்னு சொல்கிறார். இந்த வரியில் பார்த்தோன்னா, எருக்கும் இதழியும் முடிக்கும், எருக்கு எருக்க மலர், இதழினா கொன்றை மலர். சிவபெருமானை பற்றி சொல்கிற போது எப்போதும் கொன்றை மலரை பற்றி சொல்லுவான், ஏன்னா கொன்றை மலருக்கு அஞ்சு இதழ்கள், அஞ்சுங்கிறது வந்து பஞ்சாட்சரம்,
அதனால சிவனை பற்றி சொல்கிற போதும் எருக்கு இதழியும் முடிக்கும் தலையில் வச்சுருக்கிற இறை அந்த சிவபெருமானுக்கு குருவாக வந்தவன் ஆறுமுக பெருமான், அவனே தான் எமக்கும் இறையவன், எனக்கும் உபதேசம் செய்தவன். இரட்டை வினைகொடு திரட்டு மலவுடல். இந்த இரு வினைகள், நல்வினைகள் தீவினைகள் என்ற இரண்டு வினைகளால் ஒரு உருவம் பெற்று இந்த உடல் வடிவம் எடுத்து இணக்கம் வர, இந்த உடல் எடுக்கும் துன்பம் தீர, இந்த உடல் என்பது மாயன் ஒரு கணக்கை அருள்வதும், அதற்கான உபாயத்தை எடுத்து கூறுவதும். அது என்ன அப்படின்னு சொல்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற வரிதான் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறத உணர்கிற நிலை வரணும். அதுக்கு என்னுடைய நான் இந்த திரும்ப திரும்ப உடல் எடுக்கும் இந்த பிணியிலிருந்து நான் மீள வேண்டும். அதற்கு நீ ஒரு கணக்கை அருள்கின்றது அந்த மகா வாக்கியம். இருக்கு முதலிய சமஸ்த கலைகளும் இதற்கு இது எதிர் என இணைக்க அறியதும். இதுக்கு ஈக்குவலன்ட் இது, இந்த பிரம்மா எப்படி இருக்கும், இந்த பெருஞானம் காணோனாதது பேசணானது பேசணாதது அப்படின்னு ஒரு திருப்புகழை சொல்லுவார். நீரன்று நெருப்பன்று வானன்று சரீர் என்று அசரீர் என்றே அப்படின்னு ஒரு கந்தரலங்காரத்தில் சொல்லுவார். அது மாதிரி எதுவும் ஒரு ஃபார்ம் வந்து ஆட்ரிபியூட் பண்ண முடியாது. எதையான ஒன்றை கம்பேர் பண்ணி ஓ பிரம்மம் ஞானம் அப்படின்னா அது இது மாதிரி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ண முடியாது. இதற்கு இது எதிரென இணைக்க அறியதும் அவ்வாறு முடியாததும் இறக்க எனது எதிர் நடக்க யமபடர் கடக்க. என்னுடைய காலம் மரணம் என்பது இல்லாமல் உயர்ந்த பெருவாழ்வில் நான் நிலைப்பதற்காக இருக்க செய்வதும் அந்த பெருத்த வசனம், அருமுகவன் அளித்த பெருத்த வசனம். மகா வாக்கியங்களில் தத்துவமசின்னு சாமவேதத்துக்கான மகா வாக்கியத்தை சொல்கிறோம். இந்த சாமவேதத்துக்கான மகா வாக்கியம் தத்துவமசி சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிறதுல தத் துவம் அசி, தது நான், துவம் நீ, நான் நீயாக இருக்கிறேன், அதாவது நீ நானற வேறின்றி நிற்பது, நீடார் ஷடாதரத்தின் அப்படின்னு பாடுறாரு இல்லையா, அது மாதிரி நீ வேற நான் வேற இல்லை. நீ வேற நான் வேற இல்லை அப்படின்னு சொல்கிற போதும் அது வந்து இன்னொரு முக்கியமான குணம், அதுதான் சத்தியம். தத் அப்படின்னு சொன்னால் சத்தியம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சத்தியம் எது வந்து உண்மையாக இருக்கிறது, எது உண்மை, நீ நான் இரண்டுமே ஒன்று தான், நீ நானாக இருக்கிறேன், நான் நீயாக இருக்கிறாய், அதே தான் வந்து பேருண்மை சத்தியம். தத் அப்படின்னா சத்தியம்னு ஒரு அர்த்தம் உண்டு. வரிகளில் இன்னொரு மகா வாக்கியத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த மகா வாக்கியம் எதை குறிப்பிட்டு சொல்கிறதுனா அந்த பிரம்மாவோட குணத்தை பற்றி சொல்கிற போதும் அது இருக்கக்கூடியது, இருப்பது, எப்பொழுதும் இருப்பது, அது வந்து போகிறது இல்லை. ஒன்று வரது அப்படின்னு சொன்னால் அதுக்கு போகிறதுன்னு ஒரு குணம் உண்டு. கந்தரலங்காரத்தில் சொல்கிறார் இல்லையா, போக்கும் வரவும் அற்ற இடம் அப்படின்பார், இரவும் பகலும் அற்ற இடம், போக்கும் வரவும் இல்லாத நிலை அது. போக்கும் வரவும் இல்லாத நிலை அப்படின்னா எப்பவும் பர்மனெண்ட்டாக இருக்கிறது, ஒன்றாகவே இருப்பது. அதுக்கு தான் சொல்கிறான் நமக்குள்ளேயே அந்த பிரம்மம் இருக்குது, நீ வெளியிலெல்லாம் போய் தேடினா கூட கடைசியில் உனக்குள்ளே நீ உணர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த பேருண்மையை சத்தியத்தை உணர்வது
அது எப்பொழுதும் நிலைத்து இருப்பது. அது வந்துட்டு வந்துட்டு போகிறது கிடையாது, அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது. அதைத்தான் வந்து இந்த மூணாவது பேராகிராஃபில் ரொம்ப அழகாக சொல்கிறார். நெருக்குவன உபநிடதத்தின் இறுதிகள் நிரப்பு கடையினில் இருப்பை உடையதும் நெருப்பு நிலம் வெளி மறுத்து வனம் என நிறைந்த நெறிமுறை கறக்கும் உருவமும் நினைப்பு நினைவது நினைப்பவனும் அரு நிலத்தில் நிலை பெற நிறுத்த உரியதும் நிலைத்த அடியவர் மலைத்தல் அது கெட நிவிற்த்தியூற அனுபவிக்கும் நிதியமும் பெருத்த வச்சனமே. அந்த பர்மனெண்ட்டாக எப்போதும் இருக்கக்கூடியது, அது ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த வரிகளில் ரொம்ப அழகாக சொல்கிறார். நெருக்குவன நிறைந்து இருப்பது உபநிடதத்தில், அதாவது உபனிஷத்தில் நிறைந்திருக்கின்ற அந்த பெரிய உண்மைகள் இறுதிகள் அதன் முடிவுகள் வேதாந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, வேத அந்தம் அதை தான் இங்கே இறுதிகள்னு கொடுக்குற. நிரப்பு கடையினில் இருப்பை உடையதும் அவை எடுத்து சொல்கின்ற அந்த உண்மையில் நிலையாக இருப்பதும் இருப்பை உடையதும் அங்கே தான் இருக்குது, அது வேற எங்கேயும் போகிறதில்லை. அந்த வேதாந்தங்களின் வேதத்தின் உட்பொருளாக அங்கேயே அமைந்து இருப்பது, அது அது எது உண்மையான பிரஜானமோ பிரம்மமோ அந்த பிரம்மோ அது எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடியது. அதனால்தான் இருப்பை உடையதும் நெருப்பு நிலம் வெளி மறுத்து வனம் என நிறைத்த நெறிமுறை கறக்கும் உருவமும் இந்த பஞ்ச பூதங்கள், இந்த பஞ்சபூதங்களிலெல்லாம் அடங்காத பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த நிலையும் நினைப்பு நினைவது நினைப்பவனும் அருநிலையத்தில் நிலை பெற நிறுத்த உரியதும். மனசில் நினைப்புன்னு வந்ததுன்னா அந்த நினைப்பு போகும், அதனால சொல்கிறார் நினைப்புங்கிறதும் வேண்டாம். நினைவது நினைப்பவன் மூணு ஆயிடுறது இல்லையா, நினைக்கிற பொருள் ஒன்று ஆகிறது, அந்த தாட் ஒன்று இருக்கு, அந்த தாட் யாருக்கு மனசில் வருதோ அது ஒரு என்டிட்டி. ஸோ மூணு என்டிட்டி இருக்குங்க, நினைக்கிறது திங்க் பண்ணுறவோ அந்த தாட் அந்த திங்கிங்கிற ஆக்ஷன் இந்த இதெல்லாம் இந்த வேறுபாடெல்லாம் இல்லாத நிலை அதைத்தான் சொல்கிறார். நினைப்பு நினைவபவனும் அறுத்து நிறுத்த உரியதும், அது அந்த அந்த நினைப்புங்கிறதே இல்லாத நிலை. முதல் வரியில் சொன்னார் இல்லையா இனிது இருக்கு மௌனமும் அப்படின்னார். அந்த இனிது இருக்கும் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த நிலைக்கு போனாதான் உணர முடியும், அந்த பரபிரம்மங்கிறத உணர்வது அந்த மௌன நிலைக்கு போகும்போது தான். அந்த மௌன நிலைக்கு போகும்பொழுது எப்பொழுதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது, அதுக்கு வந்து அழிவு கிடையாது ஆரம்பம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற அந்த உண்மை, அந்த உண்மை மனசில் எண்ணங்கள் அழிகிற போது இந்த பஞ்சபூதங்களின் விளையாட்டுக்கள் நீங்குகிற போது அப்போ தான் வந்து அந்த உண்மையை வந்து வெளிப்படும். நிலைத்த அடியவர் மலைத்தல் அது அடியவர்கள் அவர்கள் மனசுலேயும் நிலைத்து இருக்கும் அப்படிங்கிறார். மலைத்தல் அது அவர்களுடைய துன்பங்களெல்லாம் அவர்களுடைய சஞ்சலங்களெல்லாம் நீங்கி அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த உண்மை வெளிப்படுகிறது.
அந்த உண்மை எப்பவும் பர்மனண்ட்டாக இருக்கு. ஆனால் அது வந்து தெரியாத நம்ம என்னவோ பண்ணிகிட்டு இருக்கோம், எத்தனையோ காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த உண்மையை உணர்கின்ற நேரம், உணர்கின்ற நிலை எப்போ வரும் அப்படின்னா, அடியவர் மலைத்தல் கெட அவர்களுடைய அந்த ஆணவ கண்ம மலங்களெல்லாம் நீங்கி, அவர்களுடைய மனச்சஞ்சலங்களெல்லாம் நீங்கி ஒரு நிலைப்பாடில் வரும்போது நிவிற்த்தியுற அனுபவிக்கும் நிதியம். சொல்லணாத இந்த ஆனந்தமே நல்லையா, அந்த சொல்லணாத அந்த பிரம்மானந்தத்தை உணர வேண்டும் என்று சொன்னால், அந்த சொல்லணாத பிரம்மானந்தம் எப்பேற்பட்டதுன்னா அது எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடியது. எல்லா வேதங்களின் முடிவாக அது எடுத்து கூறக்கூடிய உண்மை அது. அந்த உண்மையை உணர்கின்ற நிலை அதுதான் வந்து அருமுகவன் அளித்த பெருத்த வச்சனமே. நாலாவது வாக்கியத்தை சொல்கிறபோது அதர்வண வேதத்தில் மாண்டூக்கிய உபனிஷத்தில் அயம் ஆத்மா பிரம்மா அப்படிங்கிற, என்னுடைய ஆத்மா இருக்கே அதுவே தான் பிரம்மா, அயம் என்னுடைய ஆத்மா. நான்கிறது இந்த உடம்பு, நான் நம்ம சொல்கிறபோது நம்ம உடம்பைத்தான் சொல்கிறோம் பொதுவாகவே. அதனால் இந்த உடம்பு, இந்த உடம்பு எடுக்கின்ற பல்வேறு வடிவங்கள், பல்வேறு அவஸ்தைகள் எத்தனையோ படுறது. ஆனால் இதுக்கெல்லாம் மறைஞ்சு உள்ளே இருக்கிறது அந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் பேருண்மை, அதுதான் பிரம்மா அப்படின்னு உணர்கிற நிலை வேணும். அதுதான் வந்து நாலாவது மகா வாக்கியமாக, அதர்வண வேதத்தோட மகா வாக்கியமாக சொல்கிறான் அருணகிரிநாதர். சொல்கிற போதும் உருக்கு திருவருள் திளைத்து மகிழ்தர உளத்தோடு உரை செயல் ஒழித்து விடுவதும், ஒளிக்கும் ஒளியென வெளிக்கும் வெளியென உயிர்க்கும் உயிரென நிகழ்ச்சி தருவதும், உரத்த தனிமையில் உகைத்து நிசிச்சரர் ஒழிக்க அமர்பொரு சமத்தன் அணி தழை உடுத்த குரமகள் மணக்கும் அருமுகன் ஒருத்தன் அருளிய பெருத்த வச்சனமே. உருக்கு திருவருள் திளைத்து மகிழ்தர, உருக்கு திருவருள் திகழ், உருக்குதல் அப்படின்னாக்க மனசை உருக்கிறது. அந்த மனசை உருக்க வைக்கிற உன்னுடைய அருள் அதில் திளைத்து மகிழ்ந்து அதில் அந்த பேரின்ப நிலையில் உரை செயல் ஒழித்து விடுவதும், உரையவிழ உணர்வவிழ செயல் மாண்டு அழிந்து சொல்கிறார் இல்லையா, அந்த அந்த கரணங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த ஐம்புலன்கள் வேலை செஞ்சுருக்கும். இந்த மனம் வாக்கு காயம் மூணும் அற்றுப்போகும்படியாக செய்கிற நிலையில தான் உரை செயல் ஒழித்து விடுவதும், அந்த மூன்றும் வேலை செய்யாமல் அது மூன்றும் அடங்கி போவதும், ஒளிக்கும் ஒளியென வெளிக்கும் வெளியென. ஒளிக்கும் ஒளி, ஒளினா ஜென்ரலாக சூரியன் சொல்லுவோம், சூரியன் சந்திரன் இந்த இதுக்கெல்லாம் மூல ஒளியாக திகழ்வது, வெளிக்கும் வெளியென இந்த பர ஆகாசத்திற்கெல்லாம் ஆகாசமாக இருக்கிறது, பிரபஞ்சமே பொருளாக இருப்பது, உயிர்க்கும் உயிரென எல்லா உயிர்லேயும் அந்த பிரஜானம் பிரம்மமயம்னு சொன்னார் இல்லையா, அதையும் இங்கே குறிப்பிடுறார். எல்லா இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துலேயும் ஊடுருவி இருக்கு. இந்த நாலு மகா வாக்கியங்களையும் அந்த எசன்ஸ் அப்படியே நமக்கு கொடுக்குறார். மகா வாக்கியங்கள்லேருந்து அந்த பிரம்மத்தோட பிரம்மம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அழகாக வந்து இந்த
பெருத்த வசன வகுப்பில் நமக்கு பொருள் கொடுக்குறார். வெளிக்கும் வெளியன, இந்த வெட்ட வெளிக்கெல்லாம் அப்பாற்பட்டது அது. ஒளிக்கும் ஒளியன, இந்த ஒளி சாதாரண இதற்கு இது எதிர் என இணைக்க அறியதும்னு முதல்ல சொன்னார். இதுக்கு தான் இது ஈக்குவலண்ட், இதுக்கு தான் இது ஈக்குவலண்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. அந்த பிரம்மங்கிறது தனித்து நிற்பது, எப்பொழுதும் இருப்பது, இருப்பை உடையது, நிலைத்தல் அது. அது அற்புதமான நிதியம் அது. எப்படின்னு கேட்டாக்க நிலைத்த நிதியம் அது. இந்த இடத்துல அதை அதையே தான் சொல்கிறார். ஒளிக்கும் ஒளியன, வெளிக்கும் வெளியன, உயிர்க்கும் உயிரென, எல்லா உயிர்லேயும் கலந்து இருப்பது, சராச்சரங்களில் சேத்தனம் அச்சேத்தனம் பொருளாக எல்லாம் இருப்பது, அதுதான் அருமுகவன் பெருத்த வசனம். அது அந்த மகா வாக்கியம். அவன் அந்த அருமுகனை பற்றி சொல்லணும்னா, அவன் குரமகளை அடுத்த லெவலுக்கு நம்ம கீழே இறங்கி வரும்போது என்ன சொல்கிறோம், குரமகளை, குரமகள் ஜீவாத்மா, ஜீவாத்மாவை வந்து ஆண்டு கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜீவனும் பரமும் ஒன்றாக இணைந்தது, ஒன்றாகவே இருப்பது, இணைவதுன்னு கூட இல்லை, ஒன்றாகவே இருப்பது. அதை காமிச்சு கொடுத்தவோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். உரத்த தனிமையில் உகைத்து நல்ல மயில் மேலே வந்து நிச்சிச்சரர் ஒழிக்க அந்த அசுரர்கள் அழிய அமர்பொரு சமர்த்தன் போர் செய்த அந்த வலிமை மிக்கவன் அணி தழை உடுத்த குரமகள். சாதாரண ஒரு இலைகளையும் தழைகளையும் அணிந்து கொண்ட பெண், அவளை மணந்த அருமுகவன் அந்த முருகப்பெருமான் ஒருத்தன். இங்கேயும் கொண்டுந்தர் ஒன்று தான் அது. அருமுகவன் ஆறுமுகம்னு சொல்கிறோம், ஆனால் அவன் ஒருத்தன் தான். அது வந்து அந்த பிரம்மம்தான். அது நான் நீ அற வேறின்றி நிற்கும் அந்த ஒரே பரம்பொருள், ஒரே ஒரு பொருள், நிலைத்து இருப்பது, இருப்பை உடையது. இதற்கு இது எதிரென காண முடியாதது. அப்பேற்பட்ட அந்த மகா வாக்கியங்கள் பிரம்மம்னா என்னன்னு சொல்கிறதோ அதை எல்லாத்துலேயும் இந்த வரிகளில் கொண்டு வந்துடுறேன். ஒருத்தன் அருளிய பெருத்த வசனமே, அந்த மகா வாக்கியத்தின் பொருளாக மகா வாக்கியமாகவே அமைந்திருப்பவன் அருமுகவன். அருமுகவன் சொல்லிட்டு ஒருத்தன் அருளிய பெருத்த வச்சனம் அப்படிங்கிறார். அருமுகவன்னு சொன்னால் கூட அது ஒருத்தன் தான், அது அத்வைத்தம்தான் அப்படின்னு அருணகிரிநாதர் ஆதிசங்கரர் நிலைநாட்டிய அந்த அத்வைத்த சித்தாந்தத்தை தன்னுடைய பாடல்கள் எல்லாவற்றிலும் கொண்டு வரார். இதில் இன்னும் ரொம்ப அந்த வேத சாரத்தையே நமக்கு வந்து புழிஞ்சு கொடுத்துருக்கார் முருகாச்சரணம்.